ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் ப்ரொமோஷனுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்கேன். நிறைய முறை கோயம்புத்தூர் வந்திருக்கேன், பட் இந்த படத்துக்காக திரும்ப காதர்பாஷாந்திரமுத்துராமலிங்கம் வந்து June 2nd அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஒரு முத்தைய சாரோட படம் தான், கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி எமோஷ்னல் ஆக்ஷன் என்டர்டெய்னர் தான். இதில் படத்தில் அந்த டைட்டில் இருக்கிற மாதிரி சென்சிட்டிவான விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் படத்தை. ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பேசியிருப்பார். மண்ணை சார்ந்த விஷயமா இருக்கட்டும், நன்றி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற இமோஷன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு அவரோட ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக June 2nd அன்னைக்கு நீங்களாம் போய் தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆக்ஷன் ஃபிலிம் இல்லை, அப்படியே இல்லை, ஒன்று இட்ஸ் ப்ராப்பர் கமர்ஷியல் என்டர்டெய்னர். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி, ரொம்ப ஒரு ஒரு ஹார்மோனி இல்லாத ஒரு சிச்சுவேஷன் தான், அது நிறைய உருவாயிட்டு இருக்கு. ஸோ அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு டைலாக் யுனைட் பண்ற டைலாக் வந்து ரொம்ப தேவைன்னு நான் பர்சனலா நினைக்கிறேன். பிளஸ் படத்தில் அதுக்கான விஷயம் அது வச்சுருப்பாரு. ஸோ எதனால அந்த மாதிரி டைலாக் வருது, எந்த மாதிரி எதனால அந்த சிச்சுவேஷன் இருக்குன்றதுக்கான சீன்ஸும் சரி எக்ஸ்பிளனேஷனும் சரி படத்தில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு படம் பார்க்கும்போது எவ்வளோ முக்கியமான ஒரு டைலாக் அதுன்னு அப்போ தெரியும். அதுக்காக வைக்கல, படத்தில் இருக்கிற அந்த கதை களத்துக்கு அது தேவைப்பட்டது. ஸோ அதனால படத்தில் சாங்ஸ் போடும்போது கூட பாம்பே அப்படின்னு பாம்பேனாலே வழக்கமாக நம்ம மாணிக் பாஷா ஞாபகம் வரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு அந்த அந்த காதர் பாஷான்ற பேர் வந்து ஆக்சுவலாக ரஜினி சாரோட ஒரு பாஷா வைப்ரேஷனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சாங்கும் சரி அந்த போஸ்டலும் சரி ரஜினி சார் பாஷா போஸ் ஒன்று இருக்கும், ஜஸ்ட் ஒரு ஒரு எனர்ஜிக்கோ ஒரு பூஸ்டுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கோம். பட் படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம். ஓகே சார், புரியல சார். எல்லாம் அவர் இப்போ இது அவருக்கு வந்து இது 8th படம், ரொம்ப சூப்பராக சொன்ன டைமுக்கு எடுத்தார், சொன்ன விஷயமும் தான் எடுத்தார், அண்ட் ரொம்ப பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணார். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். அண்ட் டெஃபினெட்லி ஒரு ப்ரொடியூசர் ஆல்சோ ரொம்ப ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு டைரக்டர் தான் முத்தைய சார். ஸோ இஸ் எ டிலைட் ஃபார் ஆக்டர் அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் த ப்ரொடியூசர். இல்லை இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி படங்கள் பண்ணதில்லை. ஸோ ரொம்ப நாளாக ஆசை ஒரு ரூரல் ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணணும்னு. ஸோ இப்போது அதனால தான் முத்தையா சார் அப்ரோச் பண்ணப்போ அவரை ரிக்வெஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி நீங்கள் ஒரு உங்கள் ஸ்டைல் ஒரு படம் பண்ணணும்னு அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான் அவர் இந்த காதர் பாஷாந்திர முத்துராமலிங்கம் ஸ்கிரிப்ட் எனக்கு ஆஃபர் பண்ணேன். ஜிவி பிரகாஷ் சார் வந்து ஆக்சுவலாக எனக்கு மட்ராஸ் பட்டினம் ராஜாராணிக்கு அப்புறம் இப்போ தான் அவர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறேன். முத்தையா சாருக்கு வந்து கொம்பனுக்கு அப்புறம் இந்த படம். ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே ரெண்டு சாங் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, தௌலத்தான ரோடி அண்ட் கறிக்கொழும்பு வாசம். ஸோ ஒரு சாங் எப்போவுமே படத்துக்கு முன்னாடி ரீச் ஆகுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு 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 இது தான், சப்போர்ட் தான் படத்துக்கும் சரி அதை எக்ஸ்பெக்டேஷனுக்கும் சரி ஒரு பெரிய பலமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஜி பிரகாஷோட மியூசிக்கு மிகப்பெரிய பலம் தான் இந்த படத்துக்கு. அவங்க பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க. சரி, இப்போ வழக்கமாக அதுதான் சார் இல்லை இது ஒன்று முழுக்க முழுக்க இந்த படம் வந்து முத்தைய சாரோட ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி தான் இந்த படம் பண்ணணும். ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா சீன்ஸும் சரி எல்லாமே வந்து அவர் சொன்ன மீட்டர், அவர் சொன்ன ஒரு ரியாக்ஷன்ஸ், அவர் சொன்ன ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சு தான் இந்த படம் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து ரூரலில் வந்து பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ பெரிய எக்ஸ்போஷரே கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த படம் முழுக்க முத்தையா சாரை ஃபாலோ பண்ணி தான் பண்ணேன். அப்படின்னு இல்லைங்க, இப்போ கிராமத்து படம் பண்ணாது வந்து பேன் இண்டியான்னு கிடையாதுங்க. அப்போ கண்டாரை வந்து கிராமத்தில் தான் எடுத்தாங்க, அது வந்து பேன் இண்டியா தான் ஆச்சு.
பேன் இண்டியான்றது வந்து சப்ஜெக்ட் தான், அது எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் ரீச் ஆகிறாங்க, என்னெல்லாம் லாங்குவேஜில் டப் பண்ணுறாங்க. இப்போ பொதுவாக படம் எடுத்தீங்கன்னா இல்லை ஓடிடியில் வரும்போது எல்லா லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் அந்த படம் வந்து எவ்வளோ அளவுக்கு ரீச் ஆகும்போது, இப்போ நிறைய ரீச் ஆகும்போது அது பேன் இண்டியாவாக கன்வெர்ட் ஆகுது. ஸ்கிரிப்டிங் நான் பண்ணல, முத்தையா சார் தான் பண்ணேன். இல்லை நீங்கள் என்ன க்வெஸ்சன் கேட்கணும் புரியல. முத்தையானாலே ஒரு ஒரு மாதிரி இருக்கும், அருவா ஒரு கமர்ஷியல் ஒரு லோக்கல் அடிக்கிற மாதிரி நீங்க கேட்டீங்களா? ஏன் அதே மாதிரி வரலாமே இல்லை, அவர் இந்த மாதிரி சிட்டி சப்ஜெக்ட் பண்ணணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்கார். இது வந்து அவர் எட்டாவது படம், அதுக்காக தான் என்னவே மீட் பண்ணார் ஒரு சிட்டி ஃபிலிம் பண்ணலான்னு. பட் நான் ரிவர்ஸில் அவர் இந்த அவர் அவர் படம் பண்ணணும்னு சொல்லி கேட்டதுனால அவர் இந்த படம் பண்ணார். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாமே இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட கேரக்டர் பேர் தமிழ் செல்வி இருக்கு, அண்ட் என்னோட செகண்ட் படம் விடிகேக்கு அப்புறம் இது என்னோட செகண்ட் ஃபிலிம் இருக்கு. அண்ட் பயங்கரமாக ஸ்ட்ராங் கேரக்டர் இருக்கு, பயங்கரமாக வெயிட்டேஜ் இருக்கு கேரக்டரோட. அண்ட் ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு முத்தையா சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாதிரி ஒரு சான்ஸ் சீக்கிரமாக என்னோட கரியர்லே ஐ ஹவ் பின் ஏபிள் டு கெட், ஸோ ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி. வெரி வெரி லக்கி, நிஜமாவே நான் சொல்றேன். ஐ திங்க் ரெண்டுமே, ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஆர் பெரிய ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியிலே. இவ்வளோ வருஷம் தேவ் ஸ்டேட் அண்ட் தேவ் பின் ஸோ ரெக்கக்னைஸ்ட், ஸோ வெரி ஹாப்பி, வெரி கிரேட்ஃபுல். கண்டிப்பாக ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் எக்ஸ்னு ஒரு படம் பண்ணுறேன், எஃப்ஐஆர் பண்ண ஒரு டேரக்டர் மன்வானம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் சார்பட்டர் டூ இயர் எண்டு, அது இயர் எண்டு இப்போ ஸ்கிரிப்டிங் போயிட்டுருக்கு. ஸோ ஃபினிஷ் ஆனால் அதுதான் கண்டிப்பாக. ஸோ அது அதுதான் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக. மெயினாக ஸ்கிரிப்ட்டு தான். ஸோ ஸ்கிரிப்டின் ரஞ்சித் சார் பண்ணிகிட்ருக்காரு, கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை அது வந்து இப்போ ஒரு சக்ஸஸ்ன்னு வரும்போது அதை ஃபாலோ பண்ணி வர சீக்குவலும் சக்ஸஸாக இருக்குன்னு எல்லோரும் விரும்புறது தான். இது வந்து இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ எல்லாருக்கும் அதோட பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க. அது நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணனும், அந்த பெனிஃபிட் ஒன்று நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது ஜெயிக்கும்.